ஹலோ வீவர்ஸ், அண்ணாமலை மீது ஆக்ரோஷமான சிஎஸ்கே வீரர்கள். சிஎஸ்கே வெற்றி குறித்து பதிவிட்ட அண்ணாமலைக்கு நடந்த விபரீதம் வாங்க, அது என்ன தகவல்னு விரிவாக பார்க்கலாம். ஐபிஎல் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த சென்னை குஜராத் அணிகளுக்கு இடையேயான இறுதிப் போட்டி அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் மே 29 இரவு 7:30 நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற சென்னை அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. முதலில் களமிறங்கிய குஜராத் டைட்டன்ஸ் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பில் 214 ரன்கள் குவித்தது. இதையடுத்து 215 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சிஎஸ்கே அணி 3 பந்துகள் மட்டுமே எதிர்கொண்டு 4 ரன்கள் எடுத்த நிலையில் மழை வந்ததால் ஆட்டம் நிறுத்தப்பட்டு 12:10 தொடங்கிய போட்டி 15 ஓவர்களாக குறைக்கப்பட்டு சென்னை அணி வெற்றி பெற 171 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. இதில் தொடக்க ஆட்டக்காரர்களான ருத்ராஜ் கேக்வாட்டும் டெவான் கான்வேயும் நல்ல தொடக்கத்தை வெளிப்படுத்தி இருவர் கூட்டணியில் 73 ரன்கள் எடுத்தனர். பின்னர் வந்த ரஹானே ராய்டுவும் ஆட்டமிழக்க கேப்டன் தோனியும் டக் அவுட் ஆகி அதிர்ச்சியளித்தார். சென்னை அணிக்கு கடைசி 2 பந்துகளில் 10 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் 1 சிக்ஸர் 1 பவுண்டரி அடித்து ஜடேஜா சிஎஸ்கே அணி சாம்பியன் பட்டம் வெல்வதை உறுதி செய்தார். இந்நிலையில் சிஎஸ்கே அணிக்கு பல பிரபலங்களும் பாராட்டு தெரிவித்து வரும் நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, கிரிக்கெட் வீரர் சடேஜா ஒரு பாஜக காரியகர்த்தா, அவர் மனைவி திருமதி ரிவப்பா ஜாம் நகர் சட்டமன்ற உறுப்பினர். மேலும் அவர் குஜராத்காரர். பாஜக காரியகர்த்தா சடேஜா தான் சிஎஸ்கேவிற்கு வெற்றியை தேடித்தந்துள்ளார் என அண்ணாமலை தனது ட்விட்டரில் பதிவிட்டுள்ளது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது சிஎஸ்கே வீரர்கள் மட்டுமில்லாமல் சிஎஸ்கே ரசிகர்களையும் ஆவேசமடைய செய்துள்ளதாகவும், கண்ணிமைக்கும் நேரத்தில் குஜராத் அணி வீரர் சுப்மன் கில்லை 1 வினாடியில் ஸ்டெம்பிங் செய்து வெளியேற்றினார் கேப்டன் தோனி. இது தோனியின் மேஜிக் என பலரும் பாராட்டி வருகின்றனர். இந்த வீடியோவை பகிர்ந்துள்ள முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஷேவாக், வங்கியில் இருந்து ரூபாய் நோட்டுகளை மாற்றலாம், ஆனால் விக்கெட்டுக்கு பின்னால் தோனியை மாற்ற முடியாது என பாராட்டியுள்ளார். இதுவே அண்ணாமலைக்கு சரியான பதிலடியாக இருக்கும் என சிஎஸ்கே ரசிகர்கள் பலரும் அண்ணாமலை விளையாட்டிலும் அரசியல் செய்வதாக அண்ணாமலைக்கு எதிராக ஆவேசமடைந்துள்ள சிஎஸ்கே வீரர்கள் அவர் மீது தாக்குதல் நடத்த முற்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.